Dear students, இதுதான் உங்களுடைய தமிழ் கையெழுத்து புத்தகம். சரிங்களா? எழுத்து பயிற்சினும் இதை நீங்க என்ன செய்யணும், எழுதி எழுதி பிராக்டிஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த நோட்ல புக்ல பாருங்க, இந்த எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த எழுத்துக்களை என்ன செய்யணும், டெய்லி ஒரு வாட்டி ரீட் பண்ணணும். நீங்க அப்படி ரீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் வந்து மறந்தே போகாது. இப்போ எப்படி எழுதணும் அப்படிங்கறத நம்ம பாக்கலாமா? இங்க எனது பெயர், எனது மொழி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம நல்லா எழுதி வேற கையெழுத்து பயிற்சிகளை எழுதி எழுதி பழகுன அப்புறம் இது வந்து நம்ம எழுதிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட்ல இந்த பக்கம் எழுதலாம். இது வந்து பக்க எண் 10. சரிங்களா? பக்க எண் 10. இப்ப எப்படி எழுதணும் பாருங்க. இங்க இருக்கிறது மாதிரியே எழுதணும். இங்க இந்த ரெண்டு லைனுக்குள்ள எழுதி இருக்கத ரெண்டு லைனுக்குள்ள மட்டும்தான் எழுதணும். சரிங்களா? அழகா ரெண்டு லைனை தொட்டு இந்த லைனை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியே வரவே கூடாது. இதுதான் என்னது, நீ. சரிங்களா? இது என்னது, நீ. அதே மாதிரி அடுத்து இத்து எழுத போறோம் பாருங்க. சின்னதா ஒரு 1 போட்டு அடுத்து கொஞ்சம் பெரிய 1 போட்டு அந்த ஃபர்ஸ்ட் 1 தாண்டி இந்த கவ் வந்து வரணும். வந்து இங்க திருப்பி வளைச்சு விடணும். இது என்னது, இத்து. அடுத்ததா இத்து எழுத போறோம். சரிங்களா? இங்க நம்ம இத்து எழுதியாச்சு. இது என்னது, தீ. தீ. லா இம் நித்திலம். சரிங்களா? இந்த லா வந்து கீழே இருந்துதான் இந்த முட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நிறைய பேர் இந்த மாதிரி மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுவாங்க, தப்பு. இப்ப பாருங்களேன், இந்த மாதிரி மேல இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி லா எழுதுவாங்க, இப்படி எழுதுனா தப்பு. இந்த முட்டை நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நித்திலம் எழுதியாச்சு. நித்திலம் அப்படின்னா பொருள் என்ன, நீங்க முதல் லெசன்ல பாத்திருப்பீங்க. நித்திலம் அப்படின்னா முத்து என்பது பொருள். அடுத்து நம்ம மூ எழுத போறோம். மூ முத்து. ஓகேவா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்ததா கதிரவன் எழுத போறோம். சரிங்களா? கா எழுதலாம். ஒரு சின்னதா ஒரு 1 போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அடுத்து பெருசா ஒரு 1 போட்டு இதுதான் என்னது, கா. சரிங்களா? புள்ளி, அதாவது மேல புள்ளி வச்சா இக்கு, புள்ளி எடுத்துட்டோம்னா ஆ சவுண்டு, கா. அடுத்து பாருங்களேன், தீ எழுத போறோம். நம்ம அந்த ஈ சவுண்ட எப்படி நம்ம மனசுல வச்சுக்கலாம், இப்படி மேல கொக்கி வந்துச்சுன்னா அது ஈ சவுண்டு, கீ சீ அப்படி வரும். சரிங்களா? நம்ம இங்க என்ன எழுதி இருக்கோம், தீ. கா தி. அடுத்து ரா எழுத போறோம். ரா வா. வா அதே மாதிரி கீழே இருந்துதான் முட்டைய ஸ்டார்ட் பண்ணணும். கீழே இருந்து முட்டை போட்டு மேல போய் டச் பண்ணி இப்படி எழுதணும்பா. சரிங்களா? கதிர வன். அந்த கதிரவன் இன் பாருங்க, அதே மாதிரி கீழே இருந்து முட்டை ஸ்டார்ட் பண்ணி மேல கொண்டு போனோம். நம்ம கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதினாதான் அழகா இருக்கும் பாக்க, புள்ளி வச்சாச்சு. சரிங்களா? கதிரவன். கதிரவன்னா என்ன, கதிரவனுக்கு இன்னொரு பேர் என்ன, சூரியன். சூ எழுதலாமா? இங்க இருக்கிற மாதிரியே பார்த்து எழுதுங்க. சூ ரீ பாருங்க, மேல கொக்கி போட்டா என்னது, ஈ சவுண்டு, இது ரீ. யா எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் யூ மாதிரி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு 1 போட்டு பா போடணும், இதுதான் யா. சரிங்களா? அப்புறம் இன், அதே மாதிரி கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். கதிரவன் பொருள் என்ன, சூரியன். அடுத்ததா செந்தமிழ். சே எப்படி எழுதுறோம் பாரு, இதுவும் அதே மாதிரிதான், கீழே இருந்து இந்த முட்டை ஸ்டார்ட் பண்ணி மேல வரணும், மேல இந்த லைனை போய் தொடணும். சரிங்களா? இதுக்கு பேரு துணை எழுத்து. இது ச.
என்ன சொல்லுவோம், செயின் சொல்லுவோம். இது எப்படி தெரியுமா, நம்ம செயினும் நம்முடைய மைண்ட்ல வச்சுக்கலாம், இது ஒரு வடிவம் இது ஒரு வடிவம். அப்ப இங்க மொத்தம் ரெண்டு வடிவம் இருக்கு. ரெண்டு வடிவம் வந்தா ஏ சவுண்ட், ரெண்டு வடிவம் வந்தா என்ன சவுண்ட், ஏ சவுண்ட். அப்ப எப்படி சொல்லணும், கே ஏ சே ஏ அப்படி சொல்லணும், சரிங்களா. இதை வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சோ சே இந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப நம்ம சே எழுதியாச்சு, அடுத்தது இந்த எழுத போறோம். இன், அடுத்து தா, அடுத்தது மீ. மீக்கு என்ன சொன்னேன், மேல கொக்கி போட்டா ஈ சவுண்டு, அதை மீன்னு சொல்லணும். அடுத்தது இல், ஓகே. செந்தமிழ், செந்தமிழை எப்படி பிரித்து எழுதணும், செம்மை கூட்டல் தமிழ். அப்படியே இங்க இருக்கிறது மாதிரியே பார்த்து அழகா எழுதுங்க, சரிங்களா. இப்ப இங்க பாரு, மை எழுத போறோம் நம்ம. மை இப்படி ரெட்டை சுழி வந்தா ஐ சவுண்டு, அப்படி உங்களுடைய மனதுல வச்சுக்கோங்க. இப்படி ரெட்டை சுழி வந்தா என்னது இது, இது ஐ சவுண்டு, கை ஞை சை ஞை அப்படி வரும், சரிங்களா. இது மை, செம்மை கூட்டல் தமிழ். தா மீ எல். அடுத்ததா ஒலி கூட்டல் எழுப்பி, இதை சேர்த்து எழுத போறோம். ஓ எப்படி எழுதணும்னு பாருங்க, இங்க மேல லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனை இப்படி தொட்டு முட்டை போட்டுக்கோங்க, மேல போய் அதே லைன்ல கொண்டு வந்து இப்படி உள்ள வளைச்சு விட்டுருங்க, சரிங்களா. உள்ள வளைச்சு விட்டுட்டு அதே இதுல அப்படியே வெளியே வந்து இது என்னது, ஓ, ஓகே. ஓ லி, ஓ லி, ஒலி குட்டல் எழுப்பி. அதே மாதிரி கீழே இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏ, அடுத்தது லூ. லூ பாரு, இங்க வந்து இப்படி கை எடுத்துடணும், இப்படி ஒரு ஒன் போட்டுறணும். இந்த பாதியில இருந்து தான் என்ன செய்யணும், இந்த கர்வ் வந்து இங்க கொண்டு வரணும், சரிங்களா. இந்த ஒன் அப்படியே போட்டுறணும், போட்டுட்டு அதுல பாதியிலேருந்து கொண்டு வரணும், அப்பதான் பார்க்க அழகா இருக்கும். லூ. இது இப், பி, ஒலி கூட்டல் எழுப்பி, ஒலி எழுப்பி. திருப்பி ஓ எழுதலாமா, மேல முட்டை போட்டு அதே மாதிரி அங்கேயே கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே கை எடுத்து ஓ போட்டாச்சு. ஓ லி, சேர்த்து எழுதும் போது இந்த ஏ சவுண்ட் எப்படி வரும், இந்த ஏயா வந்துடும், சரிங்களா. இப்ப யா போட போறோம், கவ் போட்டு ஒன் ஏ, அடுத்து லூ, இப், பி. என்ன சொல்லியிருக்கேன், மேல கோக்கி போட்டா என்னது, ஈ சவுண்டு, அப்ப இது பி, ஓகே. ஒலி கூட்டல் எழுப்பி, ஒலி எழுப்பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இதை பார்த்து என்ன செய்யுங்க அப்படின்னா, டெய்லி எழுதி பழகணும். நீங்க எழுது கையெழுத்து வந்து எழுதுறது வந்து எழுத்துக்கள் வந்து நம்ம அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், நம்முடைய எழுத்துக்கள் திருத்தமாக வர்றதுக்காகவும், சரிங்களா. நம்ம இது எழுதும் போது கண்டிப்பா சத்தமா சொல்லி சொல்லி எழுதணும், ஓகேவாம்மா. ஓகே.